நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உடம்பு நல்லா இருக்குல்லமா? எனக்கு நல்லா தெரியும் இப்பெல்லாம் என்னென்னமோ சாப்பிடணும்னு தோணும். உனக்கு என்ன சாப்பிட தோணாலும் சரி என்கிட்ட சொல்லி நான் உடனே பண்ணி கொடுக்கறேன். அம்மா நீங்க எது வேணாலும் சமைங்க நான் சாப்பிட்டுடுறேன். இல்ல இல்ல வேண்டாம்மா நீயே சொல்லு உனக்கு என்ன வேணும். இந்தாங்க அர்ச்சனாக்கா பெரியம்மா கொடுக்க சொன்னாங்க, இத உடனே குடிக்க சொன்னாங்க, பாதாம் எல்லாம் போட்டுட்டாங்களா? இல்ல எனக்கு இப்ப குடிக்கணும் தோணல. இல்ல அர்ச்சனா நீ இத குடிச்சே ஆகணும், புடிச்சதோ புடிக்கலையோ கண்டிப்பா குடிக்கணும். இது உனக்கும் நல்லது வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லது, இத குடி குடி. அர்ச்சனா இந்தாம்மா இத உன்கிட்டயே வச்சுக்க, இதெல்லாம் பிறக்க போற குழந்தைக்காகத்தான். இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கார்த்திக்காகத்தான் நான் வாங்கினேன். இப்ப உன்னோட குழந்தைக்கு போடலாம். ஐயோ அக்கா இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நான் இப்ப வந்துடுறேன். அர்ச்சனாக்கா இனிமே எந்த வேலையா இருந்தாலும் சரி நீங்க என்கிட்ட சொல்லுங்க, இப்ப நீங்க ஓய்வு எடுக்கணும். சரியா சொன்ன குமுதா, இனிமே நீ இவளை பாத்துக்க, யார் சொல்ற பேச்சையும் இவ கேட்க மாட்டா. அர்ச்சனா பால குடிமா, இல்ல கொஞ்சமாவது குடிமா. அர்ச்சனா எனக்கு ஒரு ஃபைல் வேணும். அது அர்ச்சனா இத பாருமா, இதெல்லாம் கார்த்திகோட டிரஸ் அவன் 3 மாசம் இருக்கும்போது போட்டது. சின்னம்மா அண்ணனோட சின்ன வயசு துணியை இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கீங்க, இதெல்லாத்தையும் தூக்கி போட முடியுமா? இதெல்லாத்தையும் எனக்கு எங்க அம்மா கொடுத்தது, யாருக்கும் கொடுக்கறதுக்கும் எனக்கு மனசு வரல. பல வருஷமா இதை ஜாக்கிரதையா வச்சிருக்கேன், பிறக்க போற பேரனுக்கோ பேத்திக்கோ இதை போடணும்னு இருக்கு. கார்த்திகோட பொருள் எல்லாம் கூட நிறைய எடுத்து வச்சிருக்கீங்க, மாணிக்கத்துக்கிட்ட சொல்லு எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பாரு, அது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தரேன். பழைய கால துணி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். குமுதா இதெல்லாம் எடுத்துட்டு போய் துவைச்சு வச்சிருமா. உண்மைய சொல்லணும்னா ஆரம்பத்துல பழைய துணி தான் குழந்தைங்களுக்கு போடணும். கார்த்திக் ஏன் பாங்க நின்னுட்டு இருக்க, இங்க வந்து பாரு எல்லாம் உன்னோட டிரஸ் தான். அப்புறம் இத பாரு இந்த மோதிரத்தை பாரு, அக்கா இத யாருக்குமே காட்டாம ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க, இது ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆமாமா அம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, அதான் லேப்டாப் எடுக்கலாம்னு வந்தேன். எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னோட சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. கார்த்திக் அவனோட பொறுப்புகள் எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுகிட்டா, இந்த பொறுப்பையும் நீங்க கண்டிப்பா நல்லா நிறைவேற்றணும். வீட்ல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியுமா இப்போ நான் அத்தையாக போறேன். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்படின்னா அந்த குழந்தைக்கு நான் என்ன வேணும்? மாமா முறை. சரி லக்ஷ்மி நான் இப்ப உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அண்ணன் அன்னைக்கு வாழ்த்து சொல்லணும்ல, அதோட நீ சீக்கிரமா ரெடி ஆறேனா? இல்ல இல்ல வேண்டா நிக்கல், நீங்க இப்ப வீட்டுக்கு வர வேண்டாம். நீங்க இப்ப வீட்டுக்கு வந்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் உங்க கூட போன்ல பேசுற விஷயம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. அப்படினா சரி நான் அங்க வரல, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன? நாளைக்கு நீ என்ன மீட் பண்ண வரணும். இல்ல வேண்டாம் நிக்கல், நாளைக்கு என்னால வர முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். ப்ளீஸ் லக்ஷ்மி எனக்காக இந்த ஒரு தடவை வாயே, உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும், வீட்ல உங்ககிட்ட சரியா பேச முடியல. சரி நான் ட்ரை பண்றேன், நாளைக்கு பார்க்கலாம். அப்படியா? உங்களுக்கு தெரியுமா நாங்க ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம், அர்ச்சனா ரொம்ப நேரமா ஒரே விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருந்தா, எப்ப சொல்றது எப்படி சொல்றதுன்னு டென்ஷன். நானும் ரொம்ப பயந்துட்டேங்க, அதனால நான் அவர் ரூம்க்கு போய் பொம்மை எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சேன், அது மட்டும் இல்லாம நிறைய பேபி போஸ்டர்ஸையும் வச்சேன். ஆனா அர்ச்சனா பாவம் பயந்துட்டா, எல்லாத்தையும் எடுத்துட சொன்னா. கார்த்திக் கோவப்படுவாரோ நினைச்சு வேதனை பட்டா. வந்தனா எதுக்காக இந்த விஷயத்தை சுத்தி வளைச்சு சொல்லணும்னு நினைச்சீங்க? நேரடியாவே அவ சொல்லிருக்கலாம்ல. உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. ஏன் எனக்கு புரியாது? சரியா அது வந்து என்னன்னா இந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட் ஆனது. நான் பிரெக்னென்ட் ஆனப்ப கூட அத உங்ககிட்ட சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாம இருந்தது. ஏன் வந்தனா? நான் ஏன் சந்தோஷப்பட மாட்டேன்? குழந்தை நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுத்துருக்க, இவ சிரிப்பை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அம்மாவுக்கு மட்டும்தான் எல்லாம் சந்தோஷமா, அப்பாவுக்கு சந்தோஷம் இருக்காதான? நீ பாத்தியா அண்ணன்யா, அப்பாவை பிரிச்சு பாக்குறாங்க. யாரும் உங்களை பிரிச்சு பாக்கலங்க, ஆனா அது ஒரு டிஃபரெண்டான ஃபீலிங், அதை வெளிப்படையா சொல்ல முடியாது. உறவுகள்லாம் மாறிடும்ன்ற நினைப்பு வரும்,
வாழ்க்கை மாறிடுமோனு பயம் வரும். ஆனா எதுவும் முன்ன மாதிரி இருக்காதுங்க. சூரியம்மா என்னங்க முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறீங்களா? காலையில இருந்து எனக்கு நேரமே கிடைக்கல. இந்த நல்ல செய்திய நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டாடணும்ல. சாப்பிடுங்க. என்னங்க உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நம்ம குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்க முடியுது இல்லைங்க? ஆமாமா, அந்த கிருஷ்ணரோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கணும். நம்ம மாப்பிள்ளையும் அர்ச்சனாவும் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும். ஆமாங்க, பாருங்களேன், நம்ம அர்ச்சனா இங்க வந்தா அப்ப கூட நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ச்சனா பண்ணதுதான் சரியான வேலை. முதல்ல புகுந்து விட்ட ஆளுங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னான், அதுக்கப்புறம் நமக்கு சொன்னான். ஆமாங்க, அது என்னவோ உண்மைதான். ஆனா எனக்கு அவளை பத்தி நினைச்சா கொஞ்சம் கவலையா இருக்கு. அவளுக்கு வேணுங்கிறத யாருக்கிட்ட கேட்கவே மாட்டான். எப்படி அவ உடம்ப பாத்துக்க போறான்னு தெரியல. இந்த நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. அதுக்குள்ள கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம அர்ச்சனாவை பாத்துக்கிறதுக்கு அங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அர்ச்சனாவை கவனமா பாத்துப்பாங்க, உன்ன மாதிரியே பாத்துக்குவாங்க. நல்லா யோசிச்சு பாரு, வந்தனா அவனை எப்படி பாத்துக்கிட்ட. இது என்னவோ உண்மைதாங்க. நல்லவேளை இந்த நேரத்துல அவங்க குடும்பமும் ஒண்ணு ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துடுச்சு. உண்மைதான். இப்போ இந்த சந்தோஷமான நேரத்துல கொஞ்சம் ஸ்வீட் கிடைக்குமா? கொஞ்சம் எதுக்கு, எவ்வளவு சாப்பிடணும் நினைக்கிறீங்களோ அவ்வளவு சாப்பிடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்ல, சீக்கிரம் தூங்க. குட் நைட். குட் நைட். என்னாச்சு, தூக்கம் வரலையா? நீங்களும் தானே தூங்காம இருக்கீங்க. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுங்க. உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு பயந்தேன். அதனாலதான் திடீர்னு அழுதுட்டேன். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, அந்த விஷயத்தை உங்ககிட்ட நேரடியா சொல்லிருக்கலாம் இல்லங்க? ஆமா, சந்தோஷமான விஷயத்தை சொல்றதுக்கு நீ எதுக்காக பயந்துட்டு இருந்த? உண்மையே சொல்லணும்னா எனக்கு தான் இப்ப பயமா இருக்கு. இப்ப வா. இப்போ ஏன் அது வந்து இந்த டைம்ல பயப்படுறது சகஜம் தானே? ஏ, குழந்தைன்றது ரொம்ப பெரிய பொறுப்பு இல்ல. எல்லாரோட எதிர்பார்ப்புகள், இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்மளால இனிமே இருக்க முடியாதே. நம்ம ரெண்டு பேர் கூட மூணாவதா இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்காச்சுனா என்னால இந்த பொறுப்பை ஏத்துக்க முடியுமா? கார்த்திக், உங்களை விட அதிகமா எனக்கு தான் டென்ஷனா இருக்கு.
என்னோட வாழ்க்கை முழுமையா மாறப் போகுது. முதல்ல கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த அப்ப எல்லாமே மாறி போச்சு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா மறுபடியும் என்னோட வாழ்க்கையில எல்லாம் மாறப் போகுது. அப்புறம் என்னால அந்த மாற்றத்தை உணர முடியுதுங்க. ஒண்ணு மட்டும் எனக்கு புரியவே இல்லை, நான் எப்படி என்னங்க? அர்ச்சனா, என்ன நடந்தாலும் சரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் இருக்கணும். நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம். இந்த புது பொறுப்புக்கு இருக்கிற அழகே இதுவா கூட இருக்கலாம்ல? உண்மைதான் கார்த்திக், நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, அதனால எனக்கு எந்த டென்ஷனும் இல்ல. அந்த செய்தியை கேட்டதுல இருந்தே எனக்கு அர்ச்சனாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நாம அர்ச்சனாவை கொஞ்ச நாளைக்கு இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா? என்னம்மா? அர்ச்சனாவை பார்க்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கிறது உண்மைதான். ஆனா ராதிகா, இந்த நேரத்துல அவளை இங்க வர சொல்றது அவ்வளவா நல்லா இருக்காது. நம்ம இங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி அங்கேயும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. அம்மா ராதிகா, நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. வந்தனா இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொன்னப்ப நீ ஒரு நாள் கூட நம்ம வந்தனாவ அவங்க பிறந்த வீட்டுல தங்க விடல. அவ எப்பவும் உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட? அதே மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல, மருமகளை அவங்கள நல்லா பாத்துக்குவாங்க, மருமகளை நல்லா கவனிக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கும் இருக்கும்ல. ஆமா ராதிகா, இந்த நேரத்துல அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அப் என்னங்க, பரதனனுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். அவங்க பேரனுக்காக அவங்க அழகான ஊஞ்சல் வாங்கி வச்சிருந்தாங்க. நானும் அதே மாதிரி அழகா ஆர்டர் பண்ணி அலங்காரமான ஊஞ்சல் ஒன்னு வாங்கணும். என்ன சாந்தி, ஊஞ்சல பத்தி யோசிக்கிற? இத பத்தி எல்லாம் யோசிக்க இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு. ஆமாங்க, ஆனா அத பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம், அந்தந்த நேரம் வரும்போது நடக்கும். லக்ஷ்மியோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அவளோட போட்டோ இருந்தா கொடு, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். பாஸ்போர்ட்டா? பாஸ்போர்ட் வாங்க போறீங்களா? ஆமா, அதுல என்ன தப்பு? இல்லங்க, முதல்ல நீங்க அவங்க கிட்ட பேசி பாருங்களேன். சாந்தி, அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? மாப்பிளையும் சரி, அவரோட அம்மா அப்பாவும் சரி, வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இதை விட முக்கியமான விஷயம், நம்ம லட்சுமி கூட வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறா. இதுல நம்ம என்ன சொல்ல முடியும்? லட்சுமி குழந்தைங்க, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. இத பாரு சாந்தி, அவங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நாளைக்கு அவங்க மனசை மாத்திக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல, கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு திரும்ப கூட இங்க வந்துடலாம். இந்த நேரத்துல நாம வேண்டாம்னு சொன்னோம்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் சொல்றது புரியுது இல்ல? சரி வா, எனக்கு லஞ்ச் எடுத்து கொடு, நான் ஆபீஸ் போகணும், லேட் ஆகுது. வா போலாம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, என்ன டிஃபன்? இருங்க, மறந்துட்டேன். அம்மா, நீங்க இந்தாப்பா, எல்லாரோட சாப்பாடும் இதுலயே வச்சிருக்கேன். அம்மா, நான் வந்திருப்பேன் இல்லம்மா. பரவாயில்ல அர்ச்சனா, எல்லாருக்கும் பண்ணும்போது இவனுக்கும் சேர்த்து பண்ணேன். இங்க பாரு அர்ச்சனா, இனிமே நீ இத பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அர்ச்சனா பெரியப்பா, உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கம்மா. குட்டி கிருஷ்ணரா, ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. இனிமே இந்த கிருஷ்ண விக்கிரகம் உங்ககிட்டயே இருக்கட்டும். அப்புறம் அர்ச்சனா, இதுல பாதாமும் கிஸ்மிஸும் இருக்கு. தினமும் ராத்திரி ஊற வச்சு காலையில எழுந்த உடனே சாப்பிடு, அப்பதான் உடம்புல பலம் இருக்கும். இந்த சரி சரி, நாங்களும் கிளம்புறோம். அப்பா, நான் கார் சாவி மறந்து வச்சிட்டேன். அர்ச்சனா, இதோ நான் போய் எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, நீரு. இனிமே இந்த மாதிரி வேலையில நீ எதுவும் பண்ண வேண்டாம். லட்சுமி தான் இருக்கல, போய் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. கார்த்திக், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில இனிமே நீயே செஞ்சுக்க. அர்ச்சனாவுக்கு களைப்பா இருக்கும்ல. சரி பிரேமா. அக்கா, நீங்க சொன்னதா சரி. இனிமே நம்ம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாற கத்துக்கணும். கார்த்திக், முதல்ல நீதான் மாறணும். இதங்க. ஆ, குடுமா. ஜாகிரதையா அர்ச்சனா. நீ கவலைப்படாத கார்த்திக், அவளை பாத்துக்க நாங்க இருக்கோம்ல. நான் கிளம்புறோமா. வாங்க. அக்கா, எனக்கு மார்க்கெட்டுக்கு போற வேலை இருக்கு. நிறைய பொருள் எல்லாம் வாங்கணும்ல. அர்ச்சனா, நீ வீட்லயே இருமா, நல்லா ஓய்வு எடுத்துக்கோ. சரி. வா லட்சுமி, நீ எங்க கூட வா. அம்மா, நானா? ஏன்? சரி சரி, எங்க கூட வர இஷ்டம் இல்லைன்னா வர வேண்டாம். அங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களை எதுவும் வாங்கவும் விட மாட்டேன். வீட்டுல இருந்தனா ஒழுங்கா உட்காந்து படிக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. அம்மா சாந்தி, நீ மட்டும் போயிட்டு வாயே, நான் வீட்டுல இருக்கேன். அர்ச்சனாவ பாத்துக்கணும் இல்லையா? சரி, வாங்கக்கா.